சோஷியல் மீடியாவை வெறும் டைம் பாஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஹெட்செட் மொபைல் ஃபோனை வச்சு திறமையை வெளிக்கொண்டு வந்தவர் தான் நம்ம ஜிபி முத்து. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் உடன்குடின்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்ம ஜிபி முத்து. இவர் 3ஆம் வகுப்பு தான் ஸோ படித்து முடிச்சிருக்காரு. சின்ன வயசுலே பார்த்திங்கன்னா குடும்ப வறுமையால் என்ன பண்ணுற, தங்கப்பட்டறைக்கு வேலைக்கு போகிறாரு. வேலை செய்யும்போதே பார்த்திங்கன்னா வந்து அங்கே தொழில் நல்லா கற்றுக்கிட்டு சொந்தமாகவே இவரும் இவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ தங்கப்பட்டறை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் நல்ல லாபத்தை தந்தாலும் போக போக நினச்ச லாபத்தை தரல. நெக்ஸ்ட் ஜிபி முத்து பார்த்திங்கன்னா மரக்கடை பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா டிக்டாக்ல வந்து ஸோ வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா வர ஆரம்பிக்குது. அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு முக்காவாசி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். இது எதுவுமே கண்டுக்காமல் டெய்லி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தார் நம்ம ஜிபி முத்து. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண ஒரு ஆள் நாளடைவில் ஃபுல் டைம் ஜாபாகவே டிக்டாக்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ டிக்டாக் வந்து பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆனார் நம்ம ஜிபி முத்து. சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தார். இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தார். யூடியூப்ல சேனல் ஆரம்பித்த ஒரே மாதத்தில் இவருக்கு 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்சாங்க. வேற ஒரு ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து இவர் வந்து பார்க்க வரான், உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரான், உங்களோட மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைலில் வாங்கி பார்க்குறான். ஸோ வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூபோட பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்ட் என்ன பண்ணுறான், இந்த பையன் வந்து ஹேக் பண்ணிடுறான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அவங்க சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா உனக்கேண்டா இந்த வேலை, போயிட்டு உன்னோட பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் 9 லாக் சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ ரீச் ஆக போகிறாரு நம்ம ஜிபி முத்தோட யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் ரீசெண்டாக ஒரு கார் வாங்கியிருந்தார், அந்த வீடியோவும் அவரோட சேனலில் வந்து ஸோ ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஆதித்யா சேனலில் வந்து ஸோ ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்காரு, சினிமாலையும் நடிச்சிட்ருக்காரு, வெப்சீரியஸும் பண்ண போகிறாரு. ஜிபி முத்துக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் ஹெட்செட்டு மொபைல் ஃபோனே வச்சு என்ன பண்ணான்னா யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாரு. எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரும் அவர் யூஸ் பண்ணல, ஒரு ப்ராப்பர் மைக் யூஸ் பண்ணல, ஒரு ப்ராப்பரான ட்ரைபேட் யூஸ் பண்ணல, இதெல்லாம் இல்லாமலே வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் டிக்டாக்ல அவர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் அவர் திட்டினாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே அவர் இயல்பான பேச்சை கேட்டு எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஸோ அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மதன் கௌரி, இர்ஃபான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க சொந்த திறமையில தான் வளர்ந்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க சோஷியல் மீடியாவை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது தெரியும், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரியும். ஆனால் ஜிபி முத்துக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம்தான். ஒரு சோஷியல் மீடியா மூலயமா நம்மளோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஜிபி முத்துவே சொல்லலாம். டிவி சேனலில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சினிமாவில் போய் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களோட திறமை என்ன பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு வந்து உங்களை வந்து ஸோ தேடி வரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வெப் டிசைனிங் கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ரூபீஸ் தான். லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்கும் வித் லைஃப் டைம் அக்சஸ். ஸோ வீடியோ ஃபார்மெட்டில் இருக்கும். ஒரு ஃபுல் வெப்சைட்டே வந்து நான் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது எப்படின்னு இந்த கோர்ஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் வந்து சம்பாதிக்கலாம். கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாக அட்லீஸ்ட் பர் மந்த் வந்து $500 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், மணி வந்து ஸோ ஏர்ன் பண்ணலாம். இந்த கோர்ஸுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா என்னை வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. இதில் வந்து பை நவ் இதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ அஸ் ஏ கெஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. மேக் பேமெண்ட். ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுறதுன்னா யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து ஸோ கம்ப்ளீட் பண்ணலாம். பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மெயில் வந்ததுக்கப்புறம், அதாவது akanjobs@gmail.com இந்த ஐடியிலேருந்து உங்களுக்கு மெயில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மெயில். இதில் வந்து கிளிக் டு வாட்ச் வெப்சைட் டிசைன் வீடியோ கோர்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸுக்கான ஃபுல் வீடியோ வந்து இங்கே இருக்கும். இதை வந்து நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ்ஸாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்குவேஜ் வந்து ஸோ தமிழில் தான் இருக்கும்.
ஒரு ஃபுல் வெப்சைட்டே வந்து லைவாக வந்து நான் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கோர்ஸில். உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.